அணிகள் எடுத்து காட்டு 3.56 சரியாடா தானா பார்க்கலாமா கண்ணீங்க பாருங்க a-b a-b ஈக்குவல் டு என்னடி கண்ண 1 a-b ஈக்குவல் டு என்னது 1 இத எழுத முடியுமா முடியாதா அடுத்து என்னது 2a+c ஈக்குவல் டு என்ன 5 2a+c ஈக்குவல் டு என்னது 5 அடுத்து என்ன எழுதலாம் 2a-b ஈக்குவல் டு 2a-b ஈக்குவல் டு என்னது 0 0 அடுத்து என்ன எழுதலாம் 3c+d ஈக்குவல் டு 2 3c+d ஈக்குவல் டு என்னது 2 இப்ப இத எழுதி முடியுதா முடியலையா ஒண்ணும் கஷ்டம் கிடையாது அப்படியே a11 b11 a12 b12 a21 b21 a22 b22 எழுதிக்கிறோம் இப்ப இதுல எதை எடுக்கலாம்ன்றத பாருங்க எதை வேணாலும் எடுக்கலாம்னா ஆனா எதை எடுத்தா கொஞ்சம் ஈஸியா நம்மளால சிம்பிளிஃபை பண்ணனும்னா இதுல பாருங்க ஈஸியா இருக்கும் அதாவது ஒரே வேரியபிள் ஒரே மாறியுள்ள சமன்பாட மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு கண்டுபிடிக்கிறது ஈஸி அதனால நான் என்ன பண்றேன் பாருங்க 2a ஈக்குவல் டு b இதான் எடுத்துக்கறேன் இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் கண்ணுகளா நீங்க இத தெரிஞ்சிட்டா கணக்கு கரெக்டா செஞ்சிருவேன் இங்க கையை வச்சு கரெக்டா செஞ்சிட்டீனா மத்ததெல்லாம் செஞ்சிருவேன் அப்ப என்ன அர்த்தம் b இருக்கிற இடத்துல 2a சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்னு அர்த்தம் b இருக்கிற இடத்துல எதை பிரதியிடற 2a-வை 2a-வை பிரதியிடற அப்ப b எங்க வரலாம் நம்ம இங்க வரலாமா கண்டிப்பா இங்க தான் வரணும் அடுத்து a- இந்த b இருக்கிற இடத்துல தான் என்ன போட போறீங்க நீங்க இத பாருங்க இதானே b b இருக்கிற இடத்துல என்ன போடலாம் 2a போடலாமா போட கூடாதா b இருக்கிற இடத்துல என்ன போட்டுக்குறோம் 2a ஈக்குவல் டு என்ன 1 இப்போ இதல பாருங்க இது 1a இது 2 -2a அப்ப குறிகள் என்ன இருக்குது மாறி வந்திருக்கு இது வந்து 1 னு அர்த்தம் இது என்னன்னு அர்த்தம் 1 அப்படினு அர்த்தம் அதனால இங்க கவனி +1 -2 அப்ப குறிகள் மாறி வந்தா என்ன பண்ணனும் கழிக்கணும் 2 ல 1 போச்சுனா என்ன 1 என்ன 1 -1 அப்ப என்ன அர்த்தம் -a அப்படினா என்ன அர்த்தம் -1 ஏன் அர்த்தம் ஆனா 1 போட தேவையில்லை ஏன்னா எதுவுமே கோஎஃபிஷியன்ட் இல்லைன்னா அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு அர்த்தம் 1 இருக்குதுன்னு அர்த்தம் இது புரியறதுக்காக சும்மா நான் லேட் ப்ளூமஸ்க்காக இப்படி போட்டிருக்கேன் அடுத்து என்னது -a ஈக்குவல் டு 1 அப்ப a ஈக்குவல் டு என்னடா -1 என்னன்னா இதை எதால பெருக்குறோம் நம்ம மைனஸால பெருக்கிக்கிறோம் வேற ஒண்ணும் கிடையாது -a ஈக்குவல் டு 1 a ஈக்குவல் டு என்னது -1 வந்துருச்சாடா கண்ணா அடுத்து a கண்டுபிடிச்சிட்டோமா இந்த a-வை கொண்டு வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா c கிடைச்சிருமா அப்ப 2 இன்ட் a இருக்க இடத்துல என்னடி கண்டு போடணும் -1 +c ஈக்குவல் டு என்னது 5 +c இன்ட் மைனஸ் மைனஸ் ஞாபகம் இருக்கா ரைட்டா +c இன்ட் மைனஸ் மைனஸ் 2 ஆன் 2 +c ஈக்குவல் டு என்னது 5 சரியாடா அடுத்து c ஈக்குவல் டு 5 இந்த -2 இந்த பக்கம் வந்தா என்னவா மாறும் இந்த -2 இந்த பக்கம் வந்தா என்னவா மாறும் +2 ஆ மாறும் ரைட் அடிக்கنا அப்ப என்ன வருது c ஈக்குவல் டு 7 வந்துருச்சா அடுத்து நல்லா கவனிக்கணும் c எங்க கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் ரைட்டா அப்ப 3 பெருக்கல் 7 ரைட்டா ப்ளஸ் d ஈக்குவல் டு 2 மூவேல் என்னடி கண்ண 21 2 14 மூவேல் 21 நான் சொல்லி இருக்கேன் தெரியாதவங்க அப்படி சொல்லி பாருங்க ப்ளஸ் d ஈக்குவல் டு என்னது 2 அப்ப d ஈக்குவல் டு 2 இந்த ப்ளஸ் 21 இந்த பக்கம் போனா என்னவா மாறும் மைனஸ் 21 ஆ மாறும் சரியா அப்ப குறிகள் மாறி வந்திருக்குதா அப்ப கழிக்கணுமா 21 ல இருந்து 2 போச்சுனா 19 21 க்கு என்ன குறி இருக்குது மைனஸ் புரியதா புரியலையா அதனால தெரியாதவங்க நீ இப்படி போட்டு கூட கழிச்சு பாரு ரைட்டா மைனஸ் 21
அப்போ என்ன வரும் நம்ம இங்கேருந்து கழிக்கும் போது ஒன்றா பதினொன்னா? புரியுதா புரியலையா? அப்போ என்ன வரும்? பத்தொம்பது மைனஸ் பத்தொம்பது, இப்படி போட்டுக்கணும். இப்போ என்ன வந்துருச்சு? டி ஈக்குவல் டு மைனஸ் பத்தொம்பது வந்துருச்சா? ஏ தெரியும், சி தெரியும், டி தெரியும், பி கண்டுபிடிச்சிடலாமா? பி ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோம், டூ ஏ. அப்போ ரெண்டு பெருக்கல் மைனஸ் ஒன்று, சரியாடி மேலு. அடுத்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் மைனஸ் ரெண்டு. பி ஈக்குவல் டு என்னடி கண்ணே? மைனஸ் ரெண்டு. இப்போ எழுதிக்கலாமா வரிசையா? ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று, பி ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு, சி ஈக்குவல் டு ஏழு, டி ஈக்குவல் டு மைனஸ் பத்தொம்பது. இப்படி எடுத்து எழுதும் போதெல்லாம் நீங்கள் குழந்தைங்க தப்பு பண்ணுறீங்க, அப்படி பண்ணாதீங்க. அப்படி தெரியலன்னா இப்படியாவது விட்டுரு, எடுத்து எழுதும் போது குறிய விட்டுறது, மைனஸை விட்டுறது, அது மாதிரியெல்லாம் பண்ணிடுறீங்க. கவனமாக செய்யுங்க, வேற ஒன்றும் வேணாம். சரியாடா கண்ணா? புரிஞ்சுதாடி மேலே? வெரி குட்ரா கண்ணா.